அகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நிர்குண நிருகுண பரபிரமத்தின் தனிப்பெருமுக்குறையினால் மனிதனாக இந்த பூமியில் பிறந்துட்டாலே நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை பற்றி தான் இந்த பதியில் நம்ம பார்க்க போகிறோம் இதை அடிப்படை கடமை என்று சொல்வதை விட அடிப்படை சாதனை என்று சொல்லலாம் மிக கச்சிதமாக பொருந்தும் முதலாவது நித்யா நித்திய வஸ்து நிலையான நிலையற்றவையை பிரித்தறியும் பகுத்தறிவு இந்த உலகத்திலும் சரி வேறு எல்லா உலகத்திலையுமே நிலையானது எது நிலையற்றது எதுன்னு பிரித்தறியும் ஞானமே உண்மையான ஞானமாகும் இதையான் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிலையானது எது நிலையற்றது எதுன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டாலே இறைவனை மிக எளிமையாக அடையலாம் நிலையானவை எல்லாம் இறைவனை சார்ந்தவை நிலையற்றவை எல்லாம் மண்ணை சார்ந்தவை மண்ணுக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு உண்டு ரெண்டாவது சாதனை இகாமுத்திர பலபோக விராக்கம் இந்த உலகிலும் மறு உலகிலும் சுகபோக நாட்டத்தில் விருப்பமின்மை நம்ம மனுஷனாக பிறந்து இந்த பூமியில் வந்தாலும் சரி மறு பிறவியில் வேறு எந்த உலகத்தில் பிறந்தாலும் சரி எதை நோக்கி போகக்கூடாது சுகத்தை நோக்கி போகக்கூடாது நீ சுகத்தை நோக்கி போனாலே உனக்கு கஷ்டம் அதிகமாக காத்துன்ட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால் எந்த உலகத்தில் நம்ம பிறந்தாலும் எதில் நாட்டம் வைக்கக்கூடாது சுகத்தில் நாட்டம் வைக்கக்கூடாது மூன்றாவது சாதனை சமாதிஷ்டக சம்பதி சமம் முதலான ஆறு குணங்கள் முதல்ல சமம்னா என்னென்னு பார்க்கலாம் சமம் என்றால் மன அமைதி ஒரு மனுஷனுக்கு வராத ஒரு விஷயம் இது மட்டும்தான் மனசுக்கு அமைதி கிடைச்சிட்டாலே அதை விட ஒரு பெரும் வரம் வேறு யாருக்குமே கிடையாது அந்த மன அமைதியை நம்ம எதில் அடையலாம்னு பார்த்தீங்கன்னா தியானம் தியானம் அதிகமாக பண்ணாலே மன அமைதி எளிமையாக கிடச்சிடும் அதற்கடுத்தாற்போல் தமம் தமம் என்றால் புலநடக்கம் கண் நல்ல விஷயத்தை தான் பார்க்கணும் காது நல்ல விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும் மூக்கு நல்ல மனத்தை மட்டும்தான் நுகர வேண்டும் வாய் நற்சொல்களை மட்டும்தான் பேச வேண்டும் உடம்பு நற்செயல்களுக்கு மட்டும்தான் பயன்படணும் இந்த மாதிரி பயன்படுத்தினாலே மோக்ஷம் நம்மளுக்கு உண்டு இதை வள்ளுவரே சொல்கிறார் இதற்கடுத்தாற்போல் உபரதி மனம் புறப்பொருட்களை நாடாதிருத்தல் இந்த மனசு வந்து வெளியே இருக்கிற பொருட்கள் மீது பற்று வைக்கக்கூடாது என்றால் வெளியே நம் காணும் பொருள்கள் எல்லாமே மாயை அப்போ நம்ம வெளியே இருக்கிற பொருள் மேலே பற்று வச்சாலே நம்ம மாயையில் சிக்கி கொண்டு இருக்கணும் அர்த்தம் அப்போ இந்த மனசு வந்து எங்கே போனோம் உள்ளுக்குள்ளே போனோம் உள்ளமே பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்போ உள்ளத்தில் இருக்கிற இறைவனை நோக்கி இந்த மனம் போனோம் இந்த மனம் உள்ள போயிட்டாலே தானாகவே மோக்ஷம் வந்துவிடும் இதற்கடுத்தாற்போல் திதிசை திதிசை என்றால் பொறுமை மனுஷனுக்கு கைவராத ஒரே விஷயம் பொறுமை மட்டும்தான் அவங்கிட்ட எல்லாமே இருக்கும் பொறுமை மட்டும்தான் இருக்காது பொறுமை இல்லாத ஒரு காரணத்தினால அவன் கைப்பற்றி எல்லாமே இழந்துடுவான் கஷ்டத்தில் போய் விழுந்துடுவான் பொறுமை கடலினும் பிரிது யார் ஒருவன் பொறுமையாக இருக்கின்றானோ அவன் இந்த உலகத்தையே வெளில காத்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் அப்போ பொறுமை என்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துவிட்டாலே நம்ம இந்த உலகத்தையே வென்று விடலாம் இதற்கடுத்தாற் போல் நம்பிக்கை மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அடிப்படையாக முதல்ல இருக்க வேண்டியது இந்த ஸ்ரத்தி தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை எது மேலே இருக்கணும்னா இறைவன் மீது இப்போ இருக்கின்ற யாருக்குமே இறை நம்பிக்கையே கிடையாது மாந்திரிகத்தை நம்புகிறோம் தாந்திரிகத்தை நம்புகிறோம் ஜோதிடத்தை நம்புகிறோம் நவகிரகத்தை நம்புகிறோம் ஆனால் நம்மளை படைத்த இறைவனை ஒரு நாளும் நம்புறது கிடையாது எங்கே நம்மளை கைவிட்டு என்ற அவநம்பிக்கை அந்த அவநம்பிக்கையால் தான் நம்ம நரக கோயிலை போய் விடுறது அதனால் இறைவன் மீது நம்மளுக்கு இருக்க வேண்டியது முதல்ல நம்பிக்கை அதற்கு அடுத்தார்போல் தான் பக்தியே முதல்ல இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கைக்கு போல் பக்தி பக்தி கடுத்தார்போல் அன்பு இது மூன்றுமே யார் மேலே இருக்கணும் இறைவன் மேலே மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் மனுஷால் மேலெலாம் இந்த மூணுத்தையும் வச்சிங்கன்னு வச்சிங்க ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் இதற்கடுத்தார்போல் சமாதானம் புத்தி வந்து பிரம்மத்தில் நிலைத்திருத்தல் புத்தி மனம் சித்தம் அகங்காரம் இது நாலுமே அந்தக்கரணம் இந்த அந்தக்கரணம் சொல்லக்கூடிய இந்த புத்தி வந்து எதை சார்ந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை சார்ந்து இருக்கணும் இந்த ஜீவன் இந்த உலகம் எல்லாமே பிரம்மத்தை சார்ந்தது அதனால் பிரம்மம் மட்டுமே நிலையானது என்று பிரம்மத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அதுதான் சமாதானம் இதற்கு நான்காவது சாதனை முமுஷித்வம் முமுஷித்வம் என்று சொன்னால் மோட்சத்தில் நாட்டம் இந்த உலகத்தில் எந்த உயிராக பிறந்தாலும் சரி அந்த ஜீவனுக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மோட்சம் மட்டும்தான் யாராக பிறந்தாலும் சரி என்னவா பிறந்தாலும் சரி மோட்சம் மட்டும்தான் நித்தியை இந்த ஜீவன் கடைசியில் அடைய போகிறது அந்த தான் அதனால் அந்த மோக்ஷத்தை இருக்கணும் இதை நான்குமே சாதனையாக கொண்டு யார் ஒருவன் வாழ்க்கையில் ஜெயிக்கின்றானோ அவனுக்கு மோக்ஷம் நிச்சயம் இதை நான் சொல்லலை விவேக சூடாமணியில் பகவத்பாதால் ஸ்ரீ ஆதிசங்கரர் சொல்லுகின்றார் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம கைவர பெற்று மோட்சம் நிச்சயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் கிரிதரன் காமாட்சி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம்